அந்த சைடில் கூட்டணியாக வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்ற மூலெல்லாம் யாரும் வேணாம் ப்ரோ, தளபதிக்கு அவர் மூலையே போதும் ப்ரோ. தனியாக போட்டி போட்டால் 26ல் வந்து அடித்து பிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சொல்லணும்னா எனக்கு பொலிட்டிக்ஸே பிடிக்கல. தனியாக போட்டி போட்டால் ஒரு கெத்து இருக்கும். எல்லாரோட ஆசையும் அதான். எங்கள் ஓட்டில் அவருக்கு மட்டும் தான் போடணும், வேறு யாருக்கும் போட மாட்டோம். செய்க தான், இனிமேல் எல்லா கட்சிக்கும். புதிய தலைமையினர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜயோட த கோட் மூவி வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அதில் சில அரசியல் குறியீடுகள்லாம் இடம்பெற்றிருக்கு. அந்த குறியீடுகளை பற்றி நம்ம பொதுமக்கள்கிட்டையும் பார்வையாளர்கிட்டையும் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய அரசியல் வருகை, முதல் மாநாட்டில் அவர் என்ன பேச போகிறார், அவருடைய கட்சி கொள்கை என்னவாக இருக்கும், 2026 அவர் போட்டி போட்டால் தனித்து போட்டிடணுமா இல்லை கூட்டணி வச்சு போட்டிடணுமா, அப்படி கூட்டணி வச்சு போட்டிட்டால் யார் கூட கூட்டணி வைக்கலாம் போன்ற பல கேள்விகளாக மக்கள்கிட்டையும் படம் பார்த்துட்டு வந்தவங்ககிட்ட கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தில் கோட் படத்தில் சில அரசியல் குறியீடுகள்லாம் இருக்கும். CM 2026 அப்புறம் வந்துட்டு எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, அந்த அரசியல் குறியீடுகள்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக என் தலைமை வர்றாரு அடிப்பார், கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி தான் ஒரு இதுவாக இருந்துச்சு. இப்போ தலைவர் வந்தோடனே எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டாங்க. போக போக கண்டிப்பாக வரும். அது நான் பெருசாக சொல்ல விரும்பல, கண்டிப்பாக வரும்போது தானே தெரியணும். சொல்லிட்டா ஒரு இது போயிடும்ல. அது நல்லா இப்படி நம்பர் பிளேட் வைப்பாங்கன்னு நினச்சி பார்ப்போம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது? இருக்குது, இப்போது இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஃப்யூச்சரில் அவர் வேறு சான்ஸ் இருக்குது. அரசியலுங்கிறது ரொம்ப இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, அதனால் அரசியலை பற்றி ஒரு மேட்டரே இல்லை அதில். அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணல. நான் பார்த்து படம் பார்த்தேன், என்ஜாய் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதானே. பரவாயில்ல, என்ன இப்போ ஒன்றும் பிரச்சனை, ஹெல்ப் பண்ணால் தப்பு இல்லை. அதெல்லாம் பயர்ண்ணா, ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே தரமாக இருக்குண்ணா, பிஜிஎம்லாம் பயரமாக இருக்குது, எல்லாமே வேறு லெவல். படத்தில் டுஸ்ஸு மேல் டுஸ்ஸு குத்துனேங்கிறாங்க, ஒரு சீட்டில் உட்காரவே முடியல, வேற மாதிரி இது படமே. ஆமா அப்படிதான் இருக்கு ப்ரோ. மூணாவது வாட்டி வந்து பாத்துட்டோம் ப்ரோ, FDFS நேத்து நைட்டு, இன்னைக்கு காலைல இப்ப மதியானம் ஷோ பாத்துட்டேன். மூணு வாட்டி இப்ப திருப்பி நைட் ஷோ புக் பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட் ஷோ புக் பண்ணிட்டேன், திருப்பி அடுத்த நாள் மண்டே வரைக்கும் ஸ்லாட் புக் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ வெங்கட் ப்ரோ தலை வச்சுன்னா ப்ரோ பண்ணாரு, விஜய் வச்சு பண்ணிக்கிறா ப்ரோ, அதுதான் ப்ரோ. தலை வச்சு ஒன்றும் பண்ணல ப்ரோ, அப்ப பண்ணதுதான் ப்ரோ, இப்ப பண்ணிருக்காரு ப்ரோ, அதான் ப்ரோ. கட்டாயமா அது ஒரு, அதாவது ஒரு திருப்புமுனையா தான் இருக்கு விஜயோட அரசியல் இதுக்கு வந்து. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையான படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது, அது நீங்கள் உன்னிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும், பக்காவாக இருக்குது படம். எல்லாரும் வந்து பாருங்கள், தளபதி வேறு லெவலில் மிரட்டி விட்ருக்காரு. இல்லை படத்தில் வர மாதிரி 26 அவர் சிஎம்மாக வாய்ப்புகள் இருக்கு, அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. அவங்க நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன், நான் விஜயோட கட்ட ஃபேன் தான், கேரளா தான் நான் இங்கே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு வேண்டி லீவு போட்டு தான் நான் இன்றைக்கி வந்தது. செம்மையா எனக்கு வந்து அவர் படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், எல்லா படமே நான் எப்பவுமே பார்ப்பேன். அவர் இப்போ வந்து மாங்காட்டில் இருக்கார்ல, அந்த வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு வின் ஆகணும், எங்களுக்கு அதான் ஆசை. எங்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான், கடைசி வரை ஓட்டு அவர் தான், அவர் வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும் ஓகேங்களா. அவரோட அவர் வந்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடைசி வரை இப்படி இருக்கணும், ஜெயிக்கணும், அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய உதவி செய்யணும், அதுவங்களுக்கு இன்னும் செய்யணும், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களா அதனால செய்யணும். ஐ திங்க் இட்ஸ் ஃபைனல், பட் இட்ஸ் நாட் தட் மச் பாலிட்டிக், மோர் வாஸ் லைக் ஃபைட்டிங் சீன் ஆன்லி. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் மச், இட் வாஸ் குட் மூவி. வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் இஸ் பொலிட்டிக்கல் கரியர்? I am not that much interested toward politics and I don't know what will be like, but in future maybe someone will come and change. I think so, it will help. Bro, அதான் ப்ரோ விட்டு கொடு, 200 கோடியை விட்டு கொடுக்குறாரு ப்ரோ, அந்த மனசு யாருக்கு ப்ரோ வரும்? அதனால தான் சிவகார்த்திகேயன் கொடுத்துறாரு, நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் முக்கியமாக ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோட சாரீ கலர் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு டிவிக்கு ஃப்ளாகோட கலரில் இருக்குன்னுலாம் சில கிரிட்டிசிசம்ஸ் வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? அது நான் ஒன்றும் அப்படிலாம், அது வந்து டேரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்டியூம் டிசைனர் அவங்களாம் வந்து ஓகே, இவங்களுக்கு என்ன போட்டால் இதுவாக இருக்கும், அது மாதிரி படத்தை படத்தாக பார்த்தா போதும். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து டீகோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு படத்தை படத்தாக பார்த்தாலே போதும். அது வந்து படம் வந்து படமாக பார்த்தா ஒன்றும் தெரியாது, நம்ம ஹேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க,
அவர் வந்து இப்படிதான் இதுக்காக தான் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு அரசியலில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் கொஞ்சம் பேர்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்காம ஒரு படம் வந்து ஒரு படமாக பார்த்தாங்கன்னா அது வந்து யாருக்குமே தெரியும். எனக்கு ஒன்றும் ஒன்றும் ஃபீல் ஆகலை. நான் மூவி பார்க்க வந்தேன், கோட் மூவி பார்க்க, தளபதிக்காக பார்க்க வந்தேன், கரெக்டாக நல்லா இருந்துச்சு. ஓகே, எனக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தெரில. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோமோ அப்படின்னா எனக்கு தெரியல, பட் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒரு ஃபீல் ஆகலை. இல்லை, ரெண்டு வாரத்துலேயே மாநாடு இருக்குது, அதில் என்ன பேசுவோம்னு எதிர்பார்க்குறீங்க, கொள்கை என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் இப்போ எதுவுமே சொல்லாது, இன்னுமே சொல்லுவார் பாருங்கள். எல்லாத்தையும் புதுசு புதுசாக எல்லாமே புதுசாக எல்லாமே வரும். இது வரையும் சொல்லா பண்ணாது, இனிமேல் பண்ணுவார். ஏன்னா 10 லட்சம் பேர்னா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க என்ன பண்ண போகிறாரு. செய்க தான், இனிமேல் எல்லா கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு பவர் தான். அவர் அடுத்த மக்களுக்காக ஏதாவது ஒரு அவங்க எப்படி சொல்கிற அவங்க ரசிகர் பண்ணுறதுக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வார் எதிர்பார்க்க முடியும். வெயிட்டிங் ப்ரோ, ஸ்பீச்சுக்காக வெயிட்டிங் ப்ரோ. தலை என்ன ஸ்டோரி சொல்ல போகிறாரு, எல்லாத்துக்கும் வெயிட்டிங். தளபதி தளபதி அப்படி தான் சொல்கிறாங்க, பிளேஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சரி, என்ன பேசுவார், கொள்கை என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கட்சியோட கொள்கை நல்லா இருக்கும், நிறைய மாற்றங்கள் பற்றி பேசுவார்னு நினைக்கிறேன். கொள்கை அதிகபட்சமாக இளைஞர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஏன்னா அவரோட அரசியல் பார்வை வந்து அப்படி தான் இருக்குது. நல்லா இளைஞர்கள் எதிர்காலம் அதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இளைஞர்களோட எதிர்காலத்தை பற்றியான சிந்தனை தான் அந்த படத்தோட நோக்கமாக இருக்கும், மாநாடோட நோக்கமாக இருக்கும். தெரியல ப்ரோ, அவர் வந்து என்ன பேசுவார். மேபி அது வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஒரு லைஃப் பற்றின ஒரு அட்வைஸ், குட்டி ஸ்டோரி, அது மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தமிழ்நாடை வேணால் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணலாம், நிறைய இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை விட நல்லா இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லணும் தெரியல. அவர் எப்படி இருந்தாலும் சூப்பர் தான், அந்த இதில் வந்தாலும் எது பேசினாலும் நல்ல விதமாக பேசினா நல்லது தான். அவருக்கெல்லாம் தெரியும், எல்லாரோட ஆசையும் அதான். அவருக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சாப்பாட்டுக்கு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் படம் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரியாக நடிச்சிருக்காரு, எதுக்கு இவர் குயிட் பண்ணுறாரு சினிமாவை, இன்னும் நடிக்க வேண்டியது. எனக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏன்னா இவரோட நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நான் இவரோட ஃபேனு, ஃபஸ்ட்டு நம்ம க்ரெஷ், அட்ராக்ஷன், அதே மாதிரியெல்லாம் சொல்லணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பா அம்மா எல்லாருமேலாம் இவர் தான் எனக்கு ரொம்ப பாசம். அதே மாதிரி அப்போ எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குது, இவர் இனி நடிக்கலை, இனி என்ன பண்ணுவான், அதனால் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கணும். சரி, இங்கே மக்களுக்கு தானே ஓகே, அங்கே அவர் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, இதுக்கும் பார்க்க முடியல. 2026 அவர் போட்டி போட்டால் தனியாக நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை யார் கூட நிற்கணும் கூட்டணியாக? ஏன்னா வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி தான் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து என் தலைமை தனியாக தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ கூட்டணினா வச்சனா அது கொஞ்சம் இதுவாகும் ப்ரோ. தங்கச்சி கூட ஓட் பேங்க் வந்து வயசானவனா போடுவாங்களா தெரில, ஆனால் யங்ஸ்டர் இப்போ எல்லாருமே பிடிச்சிடுவார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கோட் படமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆ, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தனியாக போட்டி போகணும், தனியாக போட்டி போதும் ஒரு கெத்து இருக்கும், தனியாக போட்டி போகணும். ஆ, அது சொலவானாலே ஒரு இதுதான் மாசு தான், தனியாக நின்று கெத்தா பண்ணணும். இல்லை, ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு கூட்டணியோடு வந்தால் தான் கொஞ்சம் மாசாக இருக்கும். அதுக்கப்புறமா அவர் தனியாக வந்தார்னாக்கா, பிரிஞ்சு தனியாக வந்தார்னாக்கா கொஞ்சம் எலிஜிபிள் இருக்கு. நோ கமெண்ட்ஸ். அவரோட விருப்பம் எந்த எந்த சைடில் சப்போர்ட் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் கூட்டணியாக வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை இல்லை ப்ரோ, அவர் ப்ரோ தளபதி தனியாக நின்னா மட்டும் தான் கரெக்டாக பண்ண ப்ரோ, மற்ற மூலெல்லாம் யாரும் வேணாம் ப்ரோ. தளபதிக்கு அவர் மூலையே போதும் ப்ரோ. தனியாக போட்டு போட்டால் ஏன் அப்படி எதிர்பார்க்க? ஏன்னா இப்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவ்வளோவா இது இல்லை, அதனால் இவர் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வந்தால் நல்லா இருந்துச்சு. எங்கள் ஓட்டில் அவருக்கு மட்டும் தான் போடணும், வேறு யாருக்கும் போட மாட்டோம். தனியாக போட்டு போடணும் தான் ஆசை, ஆனால் கூட்டணி இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர்லாம் இருக்கிறாங்களே, நான் பேசக்கூடாது, நான் சொல்கிறேன். சில பேர்லாம் இருந்தால் கூட்டணி இப்போ இன்னும் பெருசாக பண்ண முடியும். கட்சிகளாக இருக்கலாம், அதை தான் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு சீமான ஒருவர் நினைக்கிறேன், ஏன்னா அவரோட கொள்கைகளும் நல்லா இருக்கு. தனியாக போட்டி போட்டால் 26 வந்து அடிச்சு பிடிக்க முடியாது, ஆனால் ஒரு தனியான ஒரு ஆளுமையாக வரலாம், அது எதிர்காலத்தில் பயன்பாடாக இருக்கும். கூட்டணி வச்சா அடிச்சு பிடிக்கிறதுக்கோ இல்லை வலுவான எதிர்கட்சியாக வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இல்லை, எனக்கு வந்து தனியாக நிற்கணும் தான், எனக்கு தனியாக தனியாக நின்னாலே அவர் நல்லா இது பண்ணிடுவார். கூட்டணிலாம் வேணாம். எனக்கு சொல்லணும், எனக்கு பொலிட்டிக்ஸே பிடிக்கல, அதனால தெரியல. அவர் வந்தாலும் நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன இதெல்லாம் மாற்றம் மாற்றிடுவாருன்ற மட்டும் தோணுது எனக்கு.
மாற்றம் வரும் கண்டிப்பாக. அவர் சினிமையில் இருந்தாலும் பொலிட்டிக்ஸில் இருந்தாலும் ஓகே தான்.